ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாக்வுட் அண்ட் கோ டிவி சீரீஸோட சீசன் 1 ரிவ்யூ பற்றி. அண்ட் இந்த லாக்வுட் அண்ட் கோன்னு சொல்லக்கூடிய டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் டிவி சீரீஸ். இந்த இயர் தான் 2023 ஜான்வரியோட எண்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் டிவி சீரீஸ். இதோட ஸ்டோரி என்னன்றதை மெயினாக பார்த்துட்டு அடுத்த மேஜராக இந்த டிவி சீரீஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கரண்ட்டாக எர்த்தில் இருக்கோம்ல, இங்கே வந்துட்டு நிறையா கோஸ்ட் வந்துட்டு உள்ளாகிட்டு இருக்கோம். அதை ஹண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. அந்த ஏஜென்சி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்க தான் வந்துட்டு அந்த ஏஜென்சிஸ் எல்லாமே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கையில் அந்த ஏஜென்சிஸ் எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்குன்னு அடல்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸாக இருப்பாங்க. அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் இறந்து போகிறாருன்னா அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச சிகரெட்டோ பாக்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச பொருள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மரகத நாணயம் படம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் ஒரு ராஜாவோட வண்டி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதோட சோர்ஸ் வந்துட்டு அந்த வண்டியில் இருக்கும். அது மாதிரி இங்கே அந்த டீனேஜ் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோட சோர்ஸை கண்டுபிடிச்சி அந்த கோஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாக்வுட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. அந்த ஏஜென்சியில் 3 பேர் இருப்பாங்க. ஆந்தனி லாக்வுட், இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறமா லூசி, இவங்க தான் இந்த டிவி சீரீஸோட மெயினான வந்துட்டு ப்ரொட்டாகனிஸ்டாக வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிக் எபிலிட்டி இருக்கும். அந்த சோர்ஸ் எங்கே இருக்குன்றத சென்ஸ் பண்ண முடியும். ஒரு கோஸ்ட் இருக்குன்னா அது ஜென்ரலாக எல்லா ஹியூமன்ஸுக்குமே தெரியும், பட் அதோட சோர்ஸே உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். கோஸ்ட்லாம் கிட்டலாம் வந்துட்டு பேச முடியும். இந்த மாதிரியான சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா மூணாவதாக ஜார்ஜ் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் வந்துட்டு இவர் உங்கள் டீமில் 3 பேர் டீமில் ஒரு ரிசர்ச் யூனிட்டில் வேலை பார்க்குற மாதிரி பேயை பற்றின ரிசர்ச் எல்லாமே பண்ணுவார். அந்த இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த லாக்வுட் ஏஜென்சிக்கு வரக்கூடிய கேசஸ் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதான் இதோட மெயினான பிளாட். இங்கே 8 எபிசோட்ஸ் கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஜென்ரலாக ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஹாரர் த்ரில்லர்ன்ற கான்செப்ட் இருந்தாலும் ஹாரர்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஹாரஃபிங்கான சீக்வன்ஸும் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. த்ரில்லர்ன்ற விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காக ரன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஹாரர் பே எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, அது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குமான்னா ரொம்ப பயங்கரமாகலாம் இருக்காது. நிறைய பேர் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டிவி சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னு கேட்டிருப்பீங்க என் கமெண்ட் செக்ஷனில். அவங்களுக்கு இந்த டிவி சீரீஸ் டெஃபினட்டாக வந்துட்டு சூட்டபிளாக இருக்கும். 8 எபிசோட்ஸ் கிட்ட தான், ஒரு சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் சீசனுக்கும் ரெனியூ பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் கொண்டு போவாங்க. ரொம்ப வந்துட்டு ரஷ் பண்ணியும் கொண்டு போக மாட்டாங்க, ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவும் கொண்டு போக மாட்டாங்க. மீடியமான ஒரு பேஸில் வந்துட்டு அந்த ஸ்டோரி டெல்லாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லா காமெடியாகவும் இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும். நிறைய கேசஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆர்டிஃபேக்ட்லாம் இருக்கும். அந்த ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு ஒரு ட்விஸ்டடான ஆர்டிஃபேக்டாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதில் என்ன பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆண்டனி லாக்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவருக்கு பாஸ்ட்டில் நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அந்த விஷயங்கள் என்னென்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட பாஸ்ட், அதுக்கப்புறமா லூசியோட ஃப்ரெண்டை பற்றின திங்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சைடாகவும் நிறையா ஸ்டோரி லைன்ஸ் வரும். அது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணி எடுத்துப்பாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் டிவி சீரீஸ் தான் இது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும், டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் கேட்டால் 10 வந்துட்டு ஒரு 7 கிட்ட கொடுப்பேன். நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த டிவி சீரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக சூட்டபிளாக இருக்கும். எந்த 18+ கண்டென்ட்ஸும் இருக்காது. அண்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கைஸ், லாக்வுட் அண்ட் கோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது டிவி சீரீஸுக்கு உங்களுக்கு ரிவ்யூ வேணும், இல்லை இந்த டிவி சீரீஸை பற்றி ஏதாவது பேசணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கே ட்ராமா, அனிமே, ஏதாவது மூவி, டிவி சீரீஸ் எதுக்கு ரிவ்யூ வேணுனாலும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலும் அந்த கண்டென்ட்டை கமெண்ட் செக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்கன்னு நாங்கள் டெஃபினட்டாக மேக் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. பீஸ்.